பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஹாய். இன்றைக்கி இந்த சண்டேயில் நாம் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாமே. ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் அவார்டு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம டக்குன்னு கேட்டால் சினிமாவில் எதுப்பா பெரிய அவார்டு, ஆஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, அப்போது மியூசிக் ஃபீல்டில் கிராமி அவார்டு, அப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க, எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்க்குறேன். அப்போது நம்ம சினிமாவில் என்னென்னு நம்மளுக்கு தெரியுது, மியூசிக்கில் என்னென்னு தெரியுது, அப்போது நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு பெரிய அவார்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் டியூரிங் அவார்டு. இந்த ஏசிஎம் ஏஎம் டியூரிங் அவார்டு அப்படிங்கிறது வருஷ வருஷம் கொடுக்குற ஒரு அவார்டு. இது வந்து அசோசியேஷன் ஆஃப் கம்ப்யூட்டிங் மிஷினரி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க. இது யார் பேரில் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆலன் டியூரிங் அப்படிங்கிற ஒருத்தர் பேரில் கொடுக்குறாங்க. இவர் ஒரு பிரிட்டிஷ் மேத்தமெட்டிஷியன். இதில் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், ப்ரைஸ் ஆஃப் US$1 மில்லியன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இவ்வளோ ஒரு பெரிய அவார்டாக பார்க்கப்படுறது கிட்டத்தட்ட நோபல் ப்ரைஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங்னு இதை நினைக்கிறாங்க. அப்படி ஒரு பெரிய அவார்டு இவர் பேரில் கொடுக்குறாங்களா. அப்போ யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் மிஸ்டர் ஆலன் மேத்திசன் டியூரிங். இவர் கிட்டத்தட்ட 1912 to 1954 அந்த பீரியடில் வாழ்ந்த ஒரு மேத்தமெட்டிஷியன், கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், கிரிப்ட் அனாலிஸ்ட், ஃபிலாசபர், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, நிறையா ஃபீல்டில் பயங்கரமாக தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு இவர். இவர் வந்து தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தியிருக்காரு. அந்த டைத்துலேயே இவர் மெயினாக எதில் ஒர்க் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் ரெண்டு டீம் போர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் பிரிட்டிஷ் சைடில் இவர் இருந்தார். அந்த பிரிட்டிஷில் ஒரு இன்டெலிஜென்ஸில் ஒரு குரூவில் இருந்தார். இவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதிரி நாடுகள் வந்து அவங்க நாட்டுக்குள்ளே அவங்களோட வீரர்களுக்கு அவங்களுடைய அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்ல, அதை வந்து அவங்க வந்து என்கிரிப்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதை டீக்ரிப்ட் பண்ணி அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கை இவங்க டீம் பார்த்துருக்காங்க. இவரை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னா, இவங்களோட எஸ்பெஷலி இவரோட ஒர்க்குனால கிட்டத்தட்ட அந்த அந்த செகண்ட் வேர்ல்டு வார் வந்து 2 வருஷம் நடக்காமல் ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் இவர் கிட்டத்தட்ட ஒரு 14 மில்லியன் லைஃப்ஸை இவர் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நினச்சி பாருங்களேன், இந்த ஒரு மனிதருடைய அந்த ஒரு உழைப்புனால, இவருடைய அறிவுனால எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்படப்பட்டிருக்கு, எவ்வளோ பொருள் சேதங்கள் காப்பாற்றப்படப்பட்டிருக்கு, ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த ஆலன் டியூரிங் அப்படிங்கிறவர் இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல முடிச்சதுக்கப்புறம் இவர் நேஷனல் ஃபிசிக்ஸ் லெபரட்டரி அப்படிங்கிறதுல ஒர்க் பண்ணுறாரு. இவர் வந்து இந்த ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் வந்து டிசைன் பண்ணுறாரு. என்னென்னா, ஒரு ப்ரோக்ராமாக அடித்து அதை ஸ்டோர் பண்ணி ரன் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராம் சொல்கிறோமே, அந்த ஃபஸ்ட்டு அந்த மிஷினில் டிசைன் பண்ணுற அந்த மெயின் ஒர்க்கில் இவர் இருந்திருக்காரு. இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இவர் கொடுத்துருக்கிறதுனால தான் இவரோட பேரில் இந்த டியூரிங் அவார்டு கொடுக்குறாங்க. இந்த டியூரிங் அவார்டை வாங்கின இந்தியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு ராஜ் ரெட்டி அப்படிங்கிறவர் தான். இவர் ஒரு அமெரிக்கன் இந்தியன் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். இவரோட மெயின் கான்ட்ரிபியூஷன் அஃப்கோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருந்திருக்கு. எப்போவோ பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கோம். ஈவன் டியூரிங் காலத்துலேருந்தே டியூரிங் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறதா நான் எங்கெங்கயோ படித்தேன், இங்கே சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி டியூரிங் பேசியிருக்காரு கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி, 1950s. இதை வாங்கின இந்தியன் மிஸ்டர் ராஜ் ரெட்டி அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்தவராக இருந்திருக்காரு. ஒரு பெரிய சம பெருமையில் நமக்கு இந்த டியூரிங் அவார்டை பற்றி நீங்கள் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ நாளைக்கு யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, டியூரிங் அவார்டு அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற நீங்கள் தாராளமாக அதை பற்றி சொல்லுங்கள், இதை பற்றி நிறையா படிங்க. இதை கம்ப்யூட்டர் இந்த டியூரிங் அவார்டை வாங்கினவங்க பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இவங்க எல்லாருமே ஒரு பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க. இவங்க எல்லாமே நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சண்டே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட ஐ வில் பி பேக். பாய், டேக் கேர், என்ஜாய்.